மங்களமான லலிதாம்பாள் பந்து வாக்குரைத்தோர் மகிமையை உச்சிதமான லலிதாம்பாள் பந்து உகந்து சொன்னதோர் உண்மையை சிந்தை மகிழ்ந்து நான் உரைக்கின்றேன் ஜெகதீஸ்வரி பாக்கியத்தை தேவியோட பந்து பாட செல்வ கணபதி முன்னடவே அம்பிகையோட பந்து பாட ஆதி சரஸ்வதி முன்னடவே பராசக்தியோட பந்து பாட பாலும் பழமும் நான் படைப்பேன் முப்பத்து முக்கோடி தேவ ரிஷிகள் ஸ்ரீமன்னாராயணரை நான் பணிந்தேன் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் பாதத்தை போற்றி நானும் நமஸ்கரித்தேன் லலிதேஸ்வரி பந்து பாட நிலக்கண்டரை வணங்கினேன் காமேஸ்வரி பந்து பாட கருத்திலே வந்து முன்னடவே உச்சிதமான பந்து பாட அச்சுதர் தேவி சகாயமாய் கச்சிதமாக பந்து பாட லலிதாம்பாளை நான் பணிந்தேன் மன்மதனை சிவன் சாம்பலாக்கினான் பண்டன் அதிலே உண்டானான் சூன்யவரத்து பண்டாசுரனும் தேவாளை எல்லாம் இம்சித்தான் அசுரன் வாதை பொறுக்க மாட்டாதே அமரரெல்லாம் கூடியே பண்டன் வாதை பொறுக்க மாட்டாதே மகாமேருவிலே வந்தவாள் இந்திராதி தேவர் முதலாயீஸ்வராதிகள் கூடியே தேவாள் எல்லாம் கூடியே அந்த திருமலையிலே ஏறியே மாயையை தேவாள் ஏவிடவே பண்டனை மோகம் பண்ணினாள் மோகினியை தேவாள் ஏவிடவே மோகம் பண்ணினாள் அசுரனை அந்த சமயம் அறிந்து நாரதர் அமரர் அருகில் வந்தவர் தேவாளே இப்போ சமயமாச்சு தேவியை நீங்கள் பிரார்த்திக்க அநேகம் கோடி தபசினாலே ஆசியாவுதி பண்ணுங்கோ தேவி வந்து அவதாரமானால் துஷ்டனை வந்து வதம் பண்ணுவாள் அம்மன் வந்து அவதாரமானால் அசுரனை வதம் பண்ணுவாள் லோக மாயை அவதாரமானால் லோகங்கள் எல்லாம் ரட்சிப்பாள் நாரதர் வந்து சொன்ன வாக்கியத்தை முத்திரையாக முடிந்தவாள் பராசக்தியை குறித்து நினைந்து பண்ணினாள் கடும் தபசையும் அமரால் தபசு பண்ணவே இந்த அசுராளும் வந்து வளையவே தேவாள் தபசு பண்ணவே இந்த துஷ்டாளும் வந்து வளையவே அசுராளும் வந்து வளைந்ததை கண்டு அம்மனும் கோட்டை போடவே துஷ்டாளும் வந்து வளைந்ததை கண்டு தேவியும் கோட்டை போடவே அண்டப்படாத கோட்டையைக் கண்டு அசுராளும் பயந்து ஓடவே அகாலத்திலே கோட்டையைக் கண்டு அந்த தேவாளும் பிரமிக்கவே அகாலத்திலே தேவாளும் கண்டு ஆச்சரியத்தை அடையவே தேவியோட மகிமை
என்று தேவாள் தபசு பண்ணினாள். கடினமான தபசு பண்ண கண்டாளே அந்த அம்பிகை. உக்ரமான தபசு பண்ண ஈஸ்வரியும் மனம் இறங்கியே. அங்கம் முதலாய் அருத்தோமம் பண்ண அம்மனும் கிருப்பை பண்ணினாள். தேகம் முதலாய் அருத்தோமம் பண்ண தேவியும் கிருப்பை பண்ணினாள். தேவாள் கூடி ஓமம் பண்ண தேவியும் அவதாரமானாள். அநேகம் கோடி சக்திகளோடு அம்மன் அவதாரமானாள். தண்டநாதை மந்திரிணியோடு தேவி அவதாரமானாள். அநேகம் கோடி சக்திகளோடு அம்மன் அவதாரமானாள். ஒன்பதாம் தட்டிலே தேவி இருக்க ஒசர முத்துக்கொடை அசையவே தேவாள் கூடி சோஸ்திரம் பண்ணி தேவி பாதத்தில் பணியவே பூரித்து மனம் லலிதா சிரசில் புஷ்ப வருஷம் சொரியவே தேவாளை எல்லாம் ரட்சிக்கிறோம் என்று அபயம் கொடுத்தாள் தேவியும் துஷ்டாளை நாசம் பண்ணரோம் என்று அபயம் கொடுத்தாள் அம்பிகை. ருத்ர பூமியில் வாசம் செய்கிற நீலகண்ட மூர்த்தியும் இந்த தேவியை மணம் புரிய ஈஸ்வரர் வரணும் என்று நீயே. இந்த தேவிக்கு ஈஸ்வரர் பார்த்தா என்று கொண்டிருந்தார் பிரம்மாவும். சோஸ்திரம் பண்ண பிரம்மா விஷ்ணு தோன்றினார் அப்போ காமேஸ்வரர். நீலகண்டரும் காமேஸ்வரராய் லலிதா சபையிலே வந்தாராதி சிவனும் காமேஸ்வரராய் அம்மன் அருகிலே வந்த அற்புதமான ரூபத்தை கண்டு அயனோடு தேவாள் மகிழவே இஷ்டமாகவே மலையை தேவி ஈஸ்வரர் கழுத்தில் சாத்தினார். அற்புதமான மலையை சிவன் அம்மன் கழுத்தில் சாத்தினார். சுவர்ணமணி முத்து மலையை தேவி கழுத்தில் சாத்தினார். இப்படி மலையை மூன்று தரம் போட்டு இறங்கி ஊஞ்சல்லாடினார் சப்த ரிஷிகள். ஊஞ்சல் பாட்டை சங்கை வைத்தவாள் பாடவே அம்மனும் சிவனும் அற்புதமாக இறங்கி ஊஞ்சல்லாடின. ஸ்ரீதேவி லலிதாம்பாளாடிலூஞ்சல் சித்தி விநாயகர் காப்பதாமே. சரஸ்வதி என்னாவில் தயவு செய்ய சர்வாங்க சுந்தரியே ஆடிலூஞ்சல். நாலு பிரம்மமும் நாலு கால்கள் நடுஸ்தம்பம் வேதாந்த ஊஞ்சலாக பரமசிவனாரும் பலகையாக பரபிரம்மஹம்சத்துணி மெத்தையாக ஜாதினங்கள் நாலுகளும் சட்டமாக சாமவேத நாலுகளும் சங்கிலிகளாக சாஸ்திரங்கள் வேதாந்த கொடுங்கையாக
புத்தி சுகம் எனும் மதும் கொட்டையாக மண்டலங்கள் ஏழும் மேல் கட்டியாக மந்திரமும் தந்திரமும் வாத்தியமாக ஐம்பத்தோரட்சரமும் பூச்சரங்களாக அது மேலே அம்சங்கிளிய சஞ்சு பேச பஞ்சாட்சர மாலை பதக்கம் தாழ பரபிரம்ம வஸ்துவும் ஊஞ்சல் மீதில் பகவான் காமேஸ்வர நாராடி நூஞ்சல் ஸ்ரீதேவி லலிதாம்பாளாடிலூஞ்சல் சந்திரரும் சூரியரும் சாமரங்கள் போட ஸ்ரீசக்கரத்தில் வந்து சந்திரோதயம் போல வாணியோடு லக்ஷ்மியும் மங்களங்கள் பாட இந்திரரும் பிரம்மாவும் வடம் தோட்டாட்ட ரம்பையோடு ஊர்வசிகள் அர்த்தனங்கள் செய்ய ரிஷிகளோடு தேவாள் புஷ்பமலர் தூவ லலிதா பரமேஸ்வரியாடிலூஞ்சல் லலிதா பரமேஸ்வரி ஆடிலூஞ்சல் சிந்தாமணி கிரகத்தில் ஸ்ரீசக்கரயந்திரத்தில் ஸ்திரமாக வாசம் பண்ணும் தேவி நீயே தண்டநாதை மந்திரிணிகள் சேவிக்கவே அசுரர் கூலம் வேறருக்க வந்த தாயே அகிலாண்டேஸ்வரியே ஆடிலூஞ்சல் ஆதி காமேஸ்வர நாராடிலூஞ்சல் பாலாலே காலலம்பி பட்டாலடி துடைத்து பச்சை பொடி சூற்றி வந்தார்கள் நீரை கொண்ட பொன் விளக்கு சுற்றி வந்தார்கள் லலிதா தேவிக்கும் காமேஸ்வரருக்கும் அற்புதமாகவே அம்மன் காமேஸ்வரருக்கு ஆரத்தி எடுத்தார்கள் சோபனம் சோபனம் காமேஸ்வரரும் லலிதா தேவியும் கண்ணூஞ்சல் விட்டு இறங்கியே ரத்னமணி மாங்கல்யத்தை லலிதா கழுத்தில் சாற்றினா ஸ்வர்ணமணி மாங்கல்யத்தை தேவி கழுத்தில் சாற்றினா சோபனம் ஸ்வர்ணமணி மாங்கல்யத்தை தேவி கழுத்தில் தரிச்சவர் தேவி கழுத்தில் தரிச்ச உடனே தேவாள் புஷ்பம் சோரியவே அகஸ்தியரும் ஹைக்ரீவரும் அந்த தரிசனம் பார்க்கவே காமேஸ்வரருடைய மடியிலே தேவி பரபிரம்ம மயமாகவே சங்கரருடைய மடியிலே தேவி சந்திரோதயம் போல் ஜொலிக்கவே அசுராலை வதம் பண்ணணும் என்று அம்மன் மனதில் எண்ணியே
துஷ்டாளை நாசம் பண்ணணும் என்று தேவி மனதில் எண்ணியே மந்திரினியோடு தண்டநாதை வரவழைத்தம்மன் கூறுவான். யுத்தத்திற்கு யாத்திரை பண்ணணும் என்றாளை அந்த அம்பிகை. அம்மன் நாக்கினை சிரசில் வைத்து அகட்டும் என்றாள் மந்திரினி. தேவி முத்திரை சிரசின் மேல் வைத்து செய்கிறோம் என்றாள் தண்டினி. அசுரனும் அந்த சேதி அறிந்து அழைப்பித்தான் அந்த மந்திரியை. வண்டனும் அந்த செய்தி அறிந்து மந்திராலோசனை பண்ணினான். குடிலாட்சமாகவே பைனஞ்சசுராளை கூட்டி அனுப்பினான் வண்டனும். அந்தாகாரமாய் இருட்டை உண்டாக்கி அசுரனும் வந்து வளையவே அசுரனும் வந்து வளைந்ததை கண்டு அம்மன் வைஷ்ணவமாயிருக்கவே வெகு கோபத்தோடு தேவியும் கண்டு புருவங்கள் எல்லாம் நெரிக்கவே நித்திய சக்திகள் பதினஞ்சு சக்திகள் நிமிஷத்தில் வதம் பண்ணினாள். தேவி தேரை நடுவிலை விட்டு நித்திய சக்திகள் காவலாய் ஜுவாலா மாலையாய் கோட்டை போட்டு அம்மன் அதிலே வசிக்கவே விசுங்கன் என்ற குரவிசுங்கன் வந்து யந்திரம் எழுதி போடவே அநேகம் கோடி சக்திகள் எல்லாம் வசந்து நித்திரை பண்ணவே இந்த வஞ்சகம் தேவி அறிந்து ஈஸ்வரர் முகம் பார்க்கவே அந்த வேளை தன்னிலானை முகவரும் அம்மனை அருகில் வணங்கினார். அந்த யந்திரத்தை பொடி பொடியாக்கி அமிர்த மழைகள் பொழியவே சக்திகள் எல்லாம் மூர்த்தி தெளிந்து சந்தோஷத்துடன் வசிக்கவே பண்டாசூரன் புத்திராலையெல்லாம் பாலையும் வதம் பண்ணினாள். தேவ கன்னிகை பாலை ஈஸ்வரி துணிந்து எதிர்த்தாளை அசுராளை. நகுலேஸ்வரி எனும் ஒரு சக்தி அசுராளை நாசம் பண்ணினாள். அசுராளம் நாசம் அடைந்ததைக் கண்டு அதிகோபத்துடன் பண்டனும். துஷ்டனான பண்டன் வரவே தேவி கண்டு ஒதுக்கவே அக்னி போல கண்கள் சிவக்க அசுராளும் வந்து வளையவே வருஷம் பெஞ்சார்போல் சக்திகள் போலே பாணம் போட்டு அடிக்கவே சக்திகள் மேலே பாணம் போடவே சங்கரி கண்டு கோபமாய் விளையாட்டு பார்த்து இருந்தோமானால் மோசம் பண்ணுவன அசுரனும். அம்மன் கையில் பாணம் எடுத்து அசுரனை நாசம் பண்ணினான். அநேக ரூபம் எடுத்து பண்டனும் யுத்தம் மிகவும் பண்ணினான். பத்தவதாரம் எடுத்து தேவியும் பார்வதி வதம் பண்ணினான். அம்மன் காமேஸ்வரர் அஸ்திரம் எடுத்து வதம் பண்ணினாள் பண்டனை. பண்டாசுரனை வதமணி போட்டு வணங்கி தேவி பணியவே சூன்யவரத்து அசுரனை கொன்று ஜெயத்துடன் தேவி பணியவே பொன்னுலகத்து தேவாள் எல்லாம் புஷ்ப வருஷம் சொரியவே வானுலகத்து தேவாள் எல்லாம் வணங்கி தேவி பணியவே தும்புரு நாரதர் முதலான பேரெல்லாம் சோத்திரம் பண்ணி ஸ்துதிக்கவே ரதி தேவியை கூட்டி வந்து நிறுத்தினாள் தேவாள் சபையிலே. மகாதேவரும் அக்னி கண்ணாலே மன்மதனை சாம்பலாக்கினார். சகிக்கப்படலை அவளோடு துக்கம் சரணம் பணிந்தார் தேவர்கள். பொறுதயவோடு தேவியும் அப்போ பூர்ண திருஷ்டியால் பார்க்கவே உடனே தேவி திருஷ்டியிலிருந்து உதிச்சானே அந்த மன்மதன். கரும்பு வில்லும் சரமும் கையுமாய் சங்கரி முன்னே வணங்கினான். அம்மன் நண்டை வாவென்றைத்து அனுகிரம் செய்தாள் தேவியும். அந்த ரதியை அறிந்து மன்மதன் அவனோட லோகம் சேர்ந்த பின் செப்பு கோட்டை மேல் ரத்ன கோட்டை எனும் கோபுர வாசலாம் சிந்தாமணி மண்டபத்தில் சிவபுரத்திலே வசிக்கவே அம்மன் திருவிளையாட்டையாட தேவி மனத்தில் எண்ணியே நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் நவரத்ன பந்தாகவே அண்ட பிண்ட ரெண்டு கூடி அழகு பூப்பந்து கிளம்பவே அண்ட ரக்ஷ சொர்க்க லோகம் அந்த பந்துக்குள்ளடங்கவே லந்தேஸ்வரி பந்தெடுத்து நீல கண்டரை வணங்கியே காமேஸ்வரரை கருத்தில் நினைத்து கல்யாணி பந்தெடுத்தடிப்பாளே அம்பிகை இந்த பந்தடிக்கவே அண்டம் இரழும் அதிரவே லல்தேஸ்வரி பந்தடிக்கவே ரெண்டு லோகமும் புகழவே காமேஸ்வரி பந்தடிக்கவே கலங்கி லோகமும் தெளியவே ஈஸ்வரி இந்த பந்தடிக்க ரெண்டு லோகமும் புகழவே ஜோதிமயமான பந்தடிக்கவே ஜொலிக்கவே திருமேனிகள் அழகு பூமகள் அசைந்து அடிக்க ஆபரணங்கள் அசையவே பந்து கேற்ற ராகம் எடுத்து பராசக்தி பாடுவாள் காமேஸ்வரி கனக ராகம் கைலாசம் முதல் முழங்கவே பிரம்மா விஷ்ணு ருத்ரர் தேவர் புதுமையாய் வந்து பார்க்கவே நேர்த்தியான தம்பாள் தேவி ரெண்டு பந்தெடுத்தடிப்பாளே
அண்டத்தில் உள்ள முனிவர்கள் எல்லாம் அரும்பு மலர் சொரியவே தேவலோகத்து புஷ்பம் கொணர்ந்து தேவி பாதத்தில் சொரியவே தும்புரு நாரதர் முதலான பேரெல்லாம் சோஸ்திரம் பண்ணி ஸ்துதிக்கவே மெக்கொடி போலே அச்சுதர் தங்கை மூன்று பந்தெடுத்தடிப்பாளே வாணியோடு இந்திரணி முதல் வாரி குங்குமம் சாத்தவே மந்திரியோடு தண்டநாதை மாணிக்கவே சிறி வீசவே இரு புறத்திலும் சக்தி ஜனங்கள் ஏற்றி அம்மனை ஸ்துதிக்கவே நாலு வேதம் பூப்பட்டிலங்க நல் மருங்கிலே ஜாயவே ஸ்ரீமன் நாராயணன் சகோதரி நாராயணி விளையாடுகிறாள் ஆடும் கிளி போல் அண்ண நாயகி அசைந்து நாலு பந்தடிப்பாள் பேசும் கிளி போல் பெரிய நாயகி பிரிந்து நாலு பந்தடிப்பாள் ஆடும் கிளி போல் அண்ண நாயகி அசைந்து நாலு பந்தடிப்பாளே கோட்டி கோட்டி சூரியோதயம் போல் கோமள வடிவன அம்மன் தேவ காரியமாய் அனுப்பின சிவனை மோகம் செய்தாளம்மன் சண்டிகையாக ரூபமெடுத்து சண்டமுண்டனை கொன்றாளம்மன் முக்கவர தலைரத்ன பீஜனை மோசம் செய்தாளம்மன் சும்பனி சும்பனை கொன்றவரத்தால் தேவி ஐந்து பந்தடிப்பாள் அழகு தாழை இளமை சொட்ட ஆபரணங்களும் அசையவே அடிக்கடி சுக்ரவார மண்டபம் லலிதாம்பிகை கொலு இருக்கவே சுக்ரவார தரிசனம் கண்டு தேவாள் புஷ்பம் சொரியவே போரோஷனையொடு புனுகு பன்னீர் குளிர தேவிக்கு பூசவே கஸ்தூரி மஞ்சள் களப சந்தன் காமேஸ்வரிக்கு சாத்தவே ஈஷணையாகுர மாய்கையை தேவி இருக்க ஒட்டாதே விரட்டவே காம குரோத கள்ளர் எல்லாம் கண்ணுக்கு காணாதே பரத்தவே தேவருக்கு முன்னே ஆன லலிதாம்பாள் தேவியாறு பந்தடிப்பாள் ஜெகதம்பிகையாறு பந்தடிப்பாள் ஜெகதீஸ்வரியாறு பந்தடிப்பாள் கடைக்கண் பார்வையும் கஸ்தூரி பொட்டும் கண்ணாடி நீழல் காட்டவே கல்லு பதிச்ச ஓலை கொப்புடன் கமலத்தில் ஓளி தாழவே இன்பமயமான ரத்ன மூக்குத்தி எங்கும் பிரகாசிக்கவே தேவியோட தந்த காந்தி ஈரேழும் புகழவே காமேஸ்வரரை அணையும் கரத்தில் கணையாழி முத்திரை ஜொலிக்கவே வேதாந்தமாகுற கொடுங்கை கொடுத்து உத்த சபையிலே விளங்கினார் வேதாந்தமான லலிதாம்பாள் தேவி எசலி ராகம் பாடுவாள் ஏம நேம பிராண நேமத்தால் எடுத்து ஏழு பந்தடிப்பாளே தேவி ஏழு பந்தடிப்பாளே ஜெகதம்பிகை ஏழு பந்தடிப்பாளே ஜெகதீஸ்வரி ஏழு பந்தடிப்பாளே லலிதாம்பிகை ஏழு பந்தடிப்பா மங்களமான லலிதாம்பாள் தேவி மகிழ்ந்து சுக்ரவாரத்தே மகா தோரணம் கட்டிய இந்த மாணிக்க மண்டபத்திலே அம்மன் காந்தி ஒளிகள் வீச சிந்தாமணி மண்டபத்திலே தேவி உடைய காந்தி வீசும் சிந்தாமணி கிரகத்திலே பஞ்ச பிரம்ம அம்சமாகவே பரமசிவனும் பலகையாய் நாராயணரும் பிரம்மா விஷ்ணு நாலு பேரும் கட்டில் கால்களாய் அம்ச தூளி மெத்தையின் மேலே ஜெகதம்பிகை கொலு இருக்கவே சந்திரோதயம் ஆனார் போலே மஞ்சத்திலே தேவி ஜ்வலிக்கவே கோடி சூரியோதயம் ஆனார் போலே கொலுவிலே தேவி இருக்கவே சர்வதிஷ்டை வித்தைகளெல்லாம் சத்தியமென்றெண்ணி வசிக்கவே சம்பங்க
ஆகி முதலான பேர்கள் சந்நிதி தன்னை விளக்கவே கிண்ணராதி கிம் புருஷாள் கீர்த்தனங்கள் பாடவே அஷ்டாதி புராணங்கள் எல்லாம் அதிர்ந்து கட்டியம் கூறவே தேவருக்கு முன்னையான லலிதாம்பாள் தேவி எட்டு பந்தடிப்பாளே ஜெகதம்பிகை எட்டு பந்தடிப்பாளே ஜெகதீஸ்வரி எட்டு பந்தடிப்பாளே தேவி எட்டு பந்தடிப்பாளே ஜெகதீஸ்வரி எட்டு பந்தடிப்பாளே ஓட வச்ச தங்கம் போலே உடையும் பூப்பட்டு தவளவே தாழம்பூ போலே இருக்கும் சரீரம் துவண்டு வாடி வேர்க்குமே ரத்னமணிகள் பல பலனவே நெற்றியில் திலகம் அதிரவே ஸ்வர்ணமணிகள் பல பலனவே சூடகம் சுட்டிகள் அசையவே சூழியத்தின் மேலே முத்து கொண்டையும் தவளவே தேவி சிரசிலே சூடு மல்லிகை செண்பக புஷ்பம் சொருக்கு மேலே அசையவே உச்சிதமான லலிதாம்பாள் தேவி ஒன்பது பந்தெடுத்தடிப்பாளே பாரமருங்கும் பருத்த உடலும் பர்வதங்களும் அசையவே பஞ்சவர்ண பூங்கிளி வந்து பராசக்தி கைப்பழம் கோதவே வேத ஸ்ரூபி பூங்கிளியோடு விளையாடி தேவி மகிழவே பசித்த போது புசித்து அறியாத பந்து மேலே ஞாபகம் பல இடத்திலே போன சிந்தையும் பக்தாள் மேலே நினைவாக காமேஸ்வரரை அணையும் கருத்திலே வந்தது ஞாபகம் உபரதி என்னும் முத்து மாலை உருண்டு ஸ்தனத்தில் அசையவே சந்தாணி என்னும் காரை கொடியும் தரிச்ச கழுத்தில் அசையவே சங்கு வாரி பூங்கழுத்தில் சந்திராகாரம் மின்னவே பஞ்சாட்சர மாலையை தேவி பதக்க மாலையை பூணவே பரிபூர்ண மனலலிதாம்பாள் தேவி பத்து பந்தெடுத்தடிப்பாளே பரிபூர்ண மனலலிதாம்பாள் தேவி பத்து பந்தெடுத்தடிப்பாளே மகாகாளிகள் முதலான சக்திகள் வாசக்காவலாயிருக்கவே அந்த வடிவான கோட்டைகள் தோறும் அநேக சக்திகள் காவலாய் ஸ்ரீ சக்கரத்தை வளைந்து சக்திகள் தேவியை ஸ்தூதி பண்ணுகிறாள் அச்சுதரோடு லக்ஷ்மி தேவியும் தேவி அருகில் வசிக்கவே சிந்தாமணி கோட்டைகள் தோறும் ஸ்வர்ண புஷ்பம் புஷ்பிக்கவே ஸ்வர்ணத்தாமரை புஷ்பம் சொரியும் தேவி சந்நிதியிலே மதுவை எடுத்து பானம் பண்ணிய மயிலும் குயிலும் அசையவே அந்த மதுவை பானம் பண்ணிய அன்னம் கிளியும் அசையவே சப்த ருதுக்கள் அக்னி வாயு சரணாகதி பணியவே இந்திரனோடு குபேரன் முதலாய் தேவி அருகில் வசிக்கவே பகவானும் அந்த தேவியை பார்த்து பார்த்ததொரு பாக்கியம் சொல்லுவ இந்த பந்தை தேடிக்க தேவி உன்னாலாகுமோ அம்பிகை
எழுப்பூ போலே இருக்கும் சரீரம் வாடுமை தீரு அம்பிகே. புஸ்தகத்தோட சேர்ந்த புறங்கால் பீலி கலழி அழுத்துமே. இளவழை தண்டு போல் இருக்கிற துடைகள் ரெண்டும் நோகுமே. ஒட்டியானமும் அழுத்துமே. தேவி உடையும் பூப்பட்டு தவழுமே. மும்மடி போட ஒத்த சரீரம் வேர்த்து வேர்த்து வடியுமே. அம்பிகை இந்த பந்தடிச்சால் அஸ்த கடகம் கழருமே. முத்து குத்தினரவிக்கையெல்லாம் பழகுமே திரு அம்பிகே. முத்து மாலை மோகன மாலை ரத்ன பதக்கம் பெறளவே. கண்ட சரமும் அழுத்துமே. தேவி காரை சங்கிலி சுழருமே. அண்டமிரேழும் பந்தடிக்க ஆகுமோ தீரு அம்பிகே. திரிபுர சுந்தரி பந்தடிச்சால் ஜகமெல்லாம் திருஷ்டியாகுமே. கோமள ரூபி பந்தடிச்சால் கோவை கனிவாய் உலருமே. லலிதா தேவி பந்தடிச்சால் நேத்திரங்கள் ரெண்டும் கலங்குமே. சந்திர பிம்பம் போல் ஒத்த முகத்தில் சாந்தழியுமே அம்பிகே. பூர்ண சந்திரன் போல் முகத்தில் பொட்டழியுமே அம்பிகே. காமேஸ்வரி இந்த பந்தை நிறுத்தி கல்யாண கொலுவில் இருக்கலாம். பகவானும் இந்த வாக்கியம் சொல்லவே பராசக்தி பந்தை நிறுத்தியே. காமேஸ்வரரும் லலிதா தேவியும் கல்யாண கொலுவில் இருக்கவே ஈஸ்வரரும் பார்வதியும் ஏகாந்த குழுவில் இருக்கவே. காமேஸ்வரர்க்கும் லலிதா தேவிக்கும் அழகாய் கல்யாணம் நடக்கவே. லலிதாம்பாள் தேவியோட நித்திய கல்யாணத்தை நித்தியமாய் படிக்க வச்சு கேட்ட பேருக்கு நிலையான பாக்கியங்கள் நினைவோடு தான் தருவாள் ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம். பக்தியுடன் சொன்ன பேர்க்கு ஸ்ரத்தையுடன் கேட்ட பேர்க்கு பராசக்தி மகிமை தன்னை அறிந்த பேருக்கு பசியாத படி அளப்பாள் பரிபூர்ணம் தான் கொடுப்பாள் பங்கஜலக்ஷ்மிக்கு ஜெயமங்கலம் ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம். தேவதைகள் சோஸ்தரிக்க தேவி வந்து அவதரிக்க தேவாளும் அசுரனை ஜெயிக்க வேண்டி தீய பண்டன் முடியறிந்து த்ரைலோக்யம் தன்னில் வந்து திக்விஜயம் ஆண்டு வந்த ஜெகதீஸ்வரிக்கு ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம். மைஷாசுரனை சம்ஹரித்த மாதவன் சகோதரிக்கு வையகங்கள் ஆள வந்த தாய்க்கு விந்தையனும் மீனாட்சிக்கு மகாராஜ கன்னிகைக்கு ஜங்களெல்லாம் ரட்சிக்க வந்த தாய்க்கு ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம். மஞ்சளோடு குங்குமம் மணக்கும் நல்ல சந்தனம் மந்தாரை பிச்சி மறுக்கொழுந்து மங்களாதேவிக்கு மைமையுடன் அலங்கரித்தார் முத்தாலஹாரத்தி எடுத்தார் மீனாட்சிக்கு ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம் ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம். லலிதாம்பாள் தேவியோட நித்ய கல்யாணத்தை நித்தியமாய் படிக்க வச்சு கேட்ட பேருக்கு நிலையான பாக்கியங்கள் நினைவோடு தான் தருவாள் ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம்.
பக்தியுடன் சொன்ன பேர்க்கு ஸ்ரத்தையுடன் கேட்ட பேர்க்கு பராசக்தி மகிமை தன்னை அறிந்த பேருக்கு பசியாத படி அளப்பாள் பரிபூர்ணம் தான் கொடுப்பாள் பங்கஜலக்ஷ்மிக்கு ஜெயமங்களம் ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம் தேவதைகள் சோஸ்தரிக்க தேவி வந்து அவதரிக்க தேவாளும் அசுரனை ஜெயிக்க வேண்டி தீய பண்டன் முடியறிந்து திரைலோக்கியம் தன்னில் வந்து திக்விஜயம் ஆண்டு வந்த ஜெகதீஸ்வரிக்கு ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம் மைஷாசுரனை சம்ஹரித்த மாதவன் சகோதரிக்கு வையகங்கள் ஆள வந்த தாய்க்கு விந்தையனும் மீனாட்சிக்கு மகாராஜ கன்னிகைக்கு ஜெங்களெல்லாம் ரட்சிக்க வந்த தாய்க்கு ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம் மஞ்சளோடு குங்குமம் மணக்கும் நல்ல சந்தனம் மந்தாரை பிச்சி மறுக்கொழுந்து மங்களாதேவிக்கு மைமையுடன் அலங்கரித்தார் முத்தாலஹாரத்தி எடுத்தார் மீனாட்சிக்கு ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம் ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம்